பெண்களை போல முக்தி அடைவதற்கு எளிமையானவர்களும் கிடையாது, பெண்களை போன்று முக்தி அடைவதற்கு கடினமானவர்களும் கிடையாது. அடையவே முடியாதுன்னு கிடையாது, அடையலாம். பட் பாடி கான்சியஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, பாடின்றதே ஒன்றுமே இல்லை, உடல் அங்கங்கள் அழிந்து போகும். எப்போ கஷ்டம், என் பாடி தான் அழகு, இந்த பாடியை வச்சு நாலு பேர் நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ நாலு பேர் புகழ்ந்துகிட்டே இருக்கேன்னா ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை, நீ இந்த வீடியோ போய் கட் பண்ணிடலாம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 26, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவிலும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் அதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம், உயர்ந்த கட்ட நிலையான இறைநிலையும் அடையலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பொதுவான கேள்வி பட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கேள்வி, பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் முக்தி அடையவே முடியாதுன்றாங்களே அது உண்மையானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் பெண்களை போல முக்தி அடைவதற்கு எளிமையானவர்களும் கிடையாது, பெண்களை போன்று முக்தி அடைவதற்கு கடினமானவர்களும் கிடையாது, அடையவே முடியாதுன்னு கிடையாது, அடையலாம் பட் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த கொஞ்சம் கஷ்டத்தை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்தி நிலைக்கு போவீங்க, எழுதி வச்சுக்கோங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது ஏன் அப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய நோக்கம் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா மெயினாக அவங்களுடைய பாடி மேலே தான் இருக்கும், அவங்களோட உடல் மேலே தான் இருக்கும், அவங்களோட உடல் அங்கங்கள் மேலே தான் இருக்கும், அழகுக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கே என்ன அழகையே கண்டுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, அழகு என்பது அவசியம்தான், ஆனால் அந்த அழகு நிரந்தரமானது இல்லைன்ற தன்மையில் பயணம் செய்ய வேண்டும் 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 வேண்டும். பாடி கான்சியஸ்னஸ், உடலை பற்றிய அந்த சிந்தனையே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஷேப் மாறும்போது வலிக்கும், வேதனையாக இருக்கும், உங்கள் உடலை பார்த்து ரசித்த உங்கள் கணவனோ இல்லை காதலனோ அடுத்து அதை பார்த்து வெறுக்கும் போது உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும். எந்தெந்த பாகங்களையெல்லாம் ரசித்தாங்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் தீண்டுனாங்களோ, அந்தந்த இடம் கலர் மாறும்போதோ இல்லை அந்தந்த இடம் ஷேப் மாறும்போதோ ரொம்ப வலி வேதனைகளுக்கு உட்படுத்தப்படும். இதுவே பெரிய டிப்ரெஷனாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை பெரிய பில்டப்பாக எதில் நினச்சிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப உயர்ந்தவ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அழகு, அப்படிப்பட்ட நான் உயர்ந்தவ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பிரச்சனை, நீங்கள் உங்களை ஒரு கடவுள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லோரும் என்னை தேடி வராங்க, நாலு பேர் என்னை ரசிக்கிறாங்க, என்கிட்ட இல்லாதது என்னென்னு. ஆனால் உங்களுக்கு எப்போ அந்த உண்மை புரிய வரும்னா, நான் நினச்சது தப்புன்றது உங்களுடைய உடல் அங்கங்கள் மாறும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதுமை வரும்போதோ, இது எல்லாமே நிரந்தரம் இல்லையா, ஐயோ தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமேனு சொல்லி உங்களுக்கு தோண வரும். அப்போ தான் நம்ம கிடையாது மெயினான மேட்ரு, மெயின் மேட்ருன்றது இறைவன் தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் தான்ற அந்த தன்மைக்கு அப்போது தான் செல்வீர்கள். அழகும் ரொம்ப வந்து நம்ம ஏதோ ஸ்பெஷலாக நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளை மாதிரி உயர்ந்தவங்களே யார் இல்லை நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் முதுமை வரும்போதும், நோய் வரும்போதும், பல பிணிகள் வரும்போதும், நம்ம கஷ்டத்திற்கு உட்படுத்தப்படும் போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் நம்மளும் 10/11 தான் போல அப்படின்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இறை அருளை பெறாத எந்த ஒரு பெண்ணும், இறை அருளை பெறாத எந்த ஒரு ஆணும் இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதில் பெண்கள் வந்து எதனால் அடைய முடிகிறதுனா மெயின் வந்து பாடி கான்சியஸ்னஸ் தான். ஆனால் எந்த ஒரு பெண் தன்னோட பாடி கான்சியஸ்னஸை கடக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ, பாடியை கடந்து ஆன்மாவில் கவனம் வைக்கணும். ஆன்மாவில் கவனம் வைக்கிறதுன்னா என்ன, எல்லாமே ஆன்மா தான், எல்லா பொருட்களும் ஆன்மா தான், எனக்குள்ளே இருக்கிறது அதே ஆன்மா தான், இன்னொருத்தருக்குள்ளே இருக்கிறது அதே ஆன்மா தான், ஒரு நாய், நரி, பன்றி, கழுதை,
குரங்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அதே ஒரு ஆன்மா தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டே வரும்போது இதுதான் ஆன்மாவின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய கவனம். ஒன்று உங்கள் ஆன்மா மேலே கவனம் வைக்கணும், ரெண்டாவது அடுத்தவர்களுடைய ஆன்மா மீதும் கவனம் வைக்கணும். அதுதான் எல்லாரையும் ஆன்ம ரீதியாக பார்ப்பது என்பது அதுதான். அந்த தன்மைக்கு பார்க்கும்போது தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணும், மதிக்கணும்னு தோணும். இல்லைன்னா நீங்களே பெரிய ஆள், நானே ஸ்பெஷல் மெட்டீரியல், நான் தான்ப்பா ஸ்பெஷல், என்னை எல்லாரும் மதிங்க அப்படிங்க, நீ யாரையும் மதிக்கவே மாட்டீங்க. ஆனால் இதுவே ஒரு பெண் என்பவள் அந்த அந்த பாடி கான்சியஸை கடந்து ஆன்ம ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்துடுச்சு அப்படின்னா, இல்லை பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மோட்ச முக்திக்கு அவங்க தான் போவாங்க. மோட்சம்னாலும் முக்தினாலும் ஒன்று தான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் அவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் பண்ணும், அவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்காது. பொதுவாகவே நீங்கள் ஆண்களோட கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், இதே பெண்களோட கையை பிடிச்சி பாருங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருக்கும். அவங்களுடைய டச்சு அந்த அந்த சென்சிட்டிவ்னஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரணம் என்ன, அவங்க பாடியே சப்போர்ட் பண்ணுது அதுக்கு. இதனால தான் சொல்கிறேன், பாடி கான்சியஸ்ன்ற ஒன்று அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை கடந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாலும் சர்றன்னு உடனே எனர்ஜி ஏறும். நான் தீட்சை கொடுக்கும்போதே பல இடங்களில் அதை நோட் பண்ணியிருக்கேன், ஆண்களுக்கு எனர்ஜி கொடுத்தாலும் அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 seconds ஆகுதுன்னா, பெண்கள் 1-2 seconds படார்னு அந்த எனர்ஜியை பிக்கப் பண்ணி படார்னு கீழே விழுந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த உடம்பு அதுக்கு தயார் நிலையில் இருக்கு, அந்த சரண்டர் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த எனர்ஜி கொடுக்கும்போது படார்னு ஃபயர் ஆகுது. ஆண்கள் அந்த ஸ்டிஃப்னஸ்லயே இருக்கீங்க, ஒரு சில பேர் என்ன, நீ சாச்சு காட்டு பார்ப்போம், நீ இதை பண்ணு பார்ப்போம், அதை பண்ணு பார்ப்போன்றப்போ கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் நடக்கும். சில பேர் ரொம்ப திமிர்தனத்தில் இருக்கான், நான் உனக்கு கட்டுப்படவே மாட்டேன், நீ என்ன பண்றியா பண்றான்னு அது வேலையே செய்யாது. இறைவன் என்பவன் எப்போ உள்ள இறங்குவார், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு தான் உள்ள இறங்குவார். அப்ப ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவனுக்கு எப்படி இறங்குவார்? இதில் பெண்கள் எதை நோட் பண்ணணும், பாடி கான்சியஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, பாடின்றதே ஒன்றுமே இல்லை, உடல் அங்கங்கள் அழிந்து போகும். இந்த தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அழிஞ்சு போகும், நம்மளுடைய லிப்ஸ் அழிஞ்சு போகும், கண் அழிஞ்சு போகும், நம்மளுடைய இடைனா இடுப்பு அழிந்து போகும், எந்த உடல் அங்கமாக இருந்தாலும் அது அழிந்து போகும். அழிந்து போகக்கூடியதான், நிரந்தரமானது கிடையாது. இறைவன் ஒருவனே அழியா தன்மை பெற்றவன், இறைவனை மிஞ்சிய பொருள் ஏதும் இல்லை. இறைவன் ஒருவன் தான் பரம்பொருள், இறைவன் ஒருவன் தான் மெய்ப்பொருள், இறைவனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்றது உணரும் போதுதான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த கேஷுவல் ஃபீல்குள்ளேயே வருவீங்க. இல்லைன்னா கடைசரிக்கு மேக்கப் பண்ணிட்டே இருப்பீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேக்கப்லயே அதிக கவனம் செலுத்துவீங்க, டிசைன் டிசைனா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க, உங்களை எப்பயுமே வந்து ஒரு ஸ்பெஷலான பொருளாவே மத்தவங்கிட்ட காமிச்சுட்டு இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களால் உண்மைக்குள் வரவே முடியாது, பெண்கள் முக்தி அடையவே முடியாதுன்னு சொல்கிற கஷ்டம். எப்போ கஷ்டம், என் பாடி தான் அழகு, இந்த பாடியை வச்சு 4 பேர் நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ 4 பேர் புகழ்ந்துகிட்டே இருக்கேன்னா ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை, நீ இந்த வீடியோ போய் கட் பண்ணிடலாம். மோட்சம் முக்தி அடைவது பெண்களுக்கு ஈஸி. எப்போ ஈஸி, பாடி கான்சியஸ்னஸை கடந்து எல்லாருமே ஆன்மா தான், நான் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இன்னொருத்தங்களை மதிக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அழகுன்றது ஒன்றுமே இல்லைன்ற தன்மைக்கு எந்த பெண் செல்கிறாளோ அந்த பெண் தான் மோட்சம் எனும் முக்தி நிலையை நிச்சயமாக அடைய முடியும். அது ஆண்களோட ஈஸியாக அடைஞ்சிருவீங்க, ஏன்னா அந்த நிலையை தான் கடந்துட்டீங்களே. ஸோ இதை புரிஞ்சு நடந்தீங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.